கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்றைய தினம்? பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வல்லுநர்கள் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், நேற்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையிலே கூட்டம் நடைபெற்றது. அப்போது கொரோனா பரவல் சீனா உள்ளிட்ட நாடுகளிலே அதிகமாக உள்ளது, தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் பரவல் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. இந்த பரவல் இந்தியாவை பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையிலே தற்காப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும், அதற்கு எந்தெந்த துறைகள் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், பரவலை தடுக்க சமூக இடைவெளி, முகக்கவசம் போன்ற நடவடிக்கைகளை திரும்பவும் கடுமையாக அமல்படுத்த வேண்டுமா, அதே சமயத்திலே மருத்துவமனைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை தயாராக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டுமா என பல்வேறு விஷயங்கள் அலசப்படுகின்றன. ஏனென்றால் கொரோனா முதல் அலை, இரண்டாம் அலை என உச்சத்தில் இருந்த சமயங்களிலே உட்கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட்டன. குறிப்பாக மருத்துவ வசதிகள் மற்றும் ஆக்சிஜன் வசதி ஆகியவை வலுப்படுத்தப்பட்டன. பிறகு கொரோனா பாதிப்பு குறைந்ததன் காரணமாக இந்த விஷயங்களிலே தீவிர கண்காணிப்பு மற்றும் அந்த நடவடிக்கைகளை தொடரும் நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. ஆகவே தற்போதைய சூழலில் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், முதல் அலை இரண்டாம் அலையில் இருந்தது போல அல்லாமல் தற்போது கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. பெரும்பாலானோர் ஒரு தடுப்பூசி, இரண்டு தடுப்பூசி, பலர் மூன்றாவது பூஸ்டர் டோஸ் என்று 3 டோஸ்களுடன் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்காது என கருதப்படுகிறது. ஆகவே எந்த விதமான பீதியும் இன்றி அதே சமயத்திலே எந்த விதமான வாய்ப்புக்கும் இடம் கொடுக்காமல் வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஏற்கனவே வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையிலே இன்று பிரதமர் மோடி தலைமையிலே ஆலோசனை நடைபெறுகிறது. உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைகளிலே கலந்து கொள்கிறார்கள். ஆகவே BF7 வகை ஓமிக்ரான் கொரோனா மற்றும் BF5 வகை ஓமிக்ரான் திரிபு ஆகியவை பரவினால் அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், எப்படி கண்டறிய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அலசப்பட உள்ளது. ஆகவே இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு இதன் தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகள் நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கலாம். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.